வெகு நாட்களுக்கு பிறகு இப்போது கல்யாணி அந்த கோயிலுக்கு போவதில் நாட்டம் கொண்டிருக்கிறாள். அதுதான் அவளுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் என்றால் அப்படியே இருக்கட்டுமே. அம்பலம், வா மேகநாதா. நீ வரும் வேகத்தை பார்த்தால் ஏதோ முக்கியமான செய்தி என்று தெரிகிறது. ஆம் அம்பலம். என்ன செய்தி? உங்களை காண ஒருவர் வந்திருக்கிறார். அதென்ன ஒருவர்? நம்மை பார்க்க ஒருவர் நம் வீட்டிற்கு வந்திருக்கிறார் என்றால் அவர் நமது விருந்தாளிதானே? அதனால் விருந்தாளி வந்திருக்கிறார் என்று சொல். அவர் விருந்தாளியா பகையாளியா என்பது தெரியவில்லையே. விடுகதை போதும் மேகநாதா, வந்திருப்பவர் யார் என்று சொல். கர்னல் அக்னியுவிடமிருந்து வந்திருக்கிறார். யார் அவன்? அவருடைய லெப்டினன்ட் மார்க். வணக்கம். வணக்கம். ஐ மார்க். கேள்விப்பட்டிருக்கிறேன், உட்கார். யானை பாத்ரி, என்ன கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்? கர்னல் அக்னியுவிற்கு வலதுகரமாக இருந்து செயல்படுகிறாய் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்ன? நீங்கள் தான் மருது சகோதரர்களுக்கும் ஊமை துறையாருக்கும் வலதுகரமாக இருந்து செயல்பட்டு வருகிறீர்கள் என்று. நீ என்னை சந்திப்பதற்காக இங்கு வந்தது ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்கிறது. இதில் ஆச்சரியப்படுவதற்கும் அதிசயப்படுவதற்கும் எதுவுமே இல்லையே. எங்கள் கர்னல் எங்களுக்கு என்ன ஆர்டர் போட்டிருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவது எங்கள் கடமை. உங்கள் கர்னல் என்ன ஆணை கொடுத்திருக்கிறார்? வாகனேரிக்கு சென்று வாளுக்கு வேலியை கைது செய்து கொண்டு வா என்றா? அது அவ்வளவு சாதாரணமான காரியம் அல்ல என்பது எனக்கும் தெரியும், எங்கள் கர்னலுக்கும் தெரியும். வேறு எதற்காக வந்தாய்? பாகனேரிக்கு சென்று அதன் அம்பலக்காரருடன் நட்பு கரம் நீச்சி பெற்று வா என்று கர்னல் அனுப்பியிருக்கிறார். ஏன் சொல்கிறீர்கள்? இப்போது நீ சொன்னாயே, இந்த செய்திதான் எல்லாவற்றையும் விட எனக்கு ஆச்சரியம் அளிக்கிறது. அதனால்தான் என்னையும் மீறி எனக்கு சிரிப்பு வந்துவிட்டது. ஏதோ சிரிப்பதற்கு என்ன இருக்கிறது? எங்கள் கர்னல் உங்களிடம் நட்பு பாராட்டு நினைப்பது நல்ல விஷயம் தானே? உங்கள் கர்னல் என்னிடம் நட்புக்கரம் நீட்டுவதற்கு பதிலாக மருது சகோதரர்களிடம் நட்புக்கரம் நீட்டியிருந்தால் நாடும் நலமாக இருக்கும், நாட்டில் உள்ள மக்களும் அச்சமின்றி அமைதியாக வாழலாம். எந்த வகையில் மருது சகோதரர்களோடு நட்புக்கரம் நீட்ட சொல்கிறீர்கள்? தாய் நாடான தமிழகத்தை மீட்க போராடுகிறார்கள் மருது சகோதரர்கள். ஆங்கிலேயரின் ஆதிக்கம் தமிழகத்தில் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தானே அவர்கள் இந்த அளவுக்கு பாடுபடுகிறார்கள். அந்நியர்கள் அடுத்தவர் மண் மீது ஆசைப்படுவதை விட்டுவிட்டு நாடு திரும்பிவிட்டால் ஆங்கிலேயரும் மருது சகோதரர்களும் நண்பர்களாகிவிடப் போகிறார்கள். அவர்கள் நண்பர்களாகிவிட்டால் தமிழகத்தில் உள்ள மக்கள் அனைவருமே அமைதியாக வாழப்போகிறார்கள். ஆங்கிலேயருக்கு தமிழகத்து மக்கள் அனைவருமே நண்பர்களாகிவிடப் போகிறார்கள். யார் யாரோடு எப்போது நட்பு கரம் நீட்ட வேண்டும் என்பதாய் எங்கள் கர்னல் தெளிவாக தீர்மானித்திருக்கின்றார். அதற்கான அழைப்பை ஏற்றுத்தான் நான் இங்கு வந்திருக்கிறேன். முக்கியமான சிலரை மட்டும் தான் முதலில் தனது நண்பர்களாக சேர்த்துக் கொள்ள தீர்மானித்திருக்கிறார் எங்கள் கர்னல். யார் அந்த இருவர்? ஒன்று, பாகனேரின் நாட்டை பரிபாலிக்கும் அம்பலக்காரரான தாங்கோ. இன்னொருவர், பச்சமங்கலத்தை பரிபாலிக்கும் அதன் அம்பலக்காரரான வல்லத்தாயம். இருவரையும் ஒரே நேரத்தில் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் எங்கள் கர்னல். வல்லத்தரையனுக்கு இந்த விஷயம் தெரியுமா அல்லது இனிமேல் தான் தெரியப்படுத்த வேண்டுமா? முதலில் நான் பட்டமங்கலத்துக்கு தானே சென்றேன். அவளதை ஏற்றுக்கொண்டு கர்னலை சந்திக்க சம்மதம் தெரிவித்து விட்டார். வல்லத்தரையர் போலவே தாங்களும் கர்னலை சந்திக்க சம்மதம் சொல்லிவிட்டால் நான் ஏற்றுக்கொண்ட பணியை இனிதே நிறைவேற்றி விட்டேன் என்று அவரிடம் தெரிவித்து விடுவேன். அவர் உங்களை சந்திப்பதற்கு நாளை தீர்மானித்து தங்களுக்கு தகவல் அனுப்பி வைப்பார்.
என்ன யோசிக்கிறீர்கள்? வல்லத்தரையனை போல் என்னால் இதை உடனே தீர்மானித்து விட முடியாது. எனக்கு சற்று அவகாசம் வேண்டும். எதற்கு யோசிக்க வேண்டும்? கர்னல் அக்னியு யார்? பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் ஒரு முக்கியமான பிரதிநிதி. அவரை சந்திக்க தாங்களுக்கு தயக்கம் எதற்கு? அதற்கு என்ன காரணம் இருக்கிறது மார்க்? காரணம் இருக்கிறது. நாங்கள் எந்த செயலை செய்வதானாலும் அதற்கான கால நேரத்தை கணித்துத்தான் அந்த பணியில் ஈடுபடுவோம். அது கர்னலாக இருந்தாலும் சரி, கடவுளாக ஆனாலும் சரி, அதில் எங்களுக்கு எந்த மாற்றமும் கிடையாது. கர்னலை சந்திப்பதற்கும் நிச்சயம் ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தை கணித்துவிட்டு நானே உங்களுக்கு தகவல் அனுப்புகிறேன். அது உங்க விருப்பம். ஆனால் உங்களிடமிருந்து வரும் பதில் மற்றும் கர்னலை சந்திக்க வருகிறேன் என்ற நல்ல செய்தியாக இருக்கட்டும். நான் வாழ்கிறேன். பார்த்தீர்களானா, இதுவரை அந்த பட்டமங்கலத்தார் நமக்கு மட்டும்தான் பகையாக இருந்தார். ஆனால் இப்போது தமிழகத்தை பாதுகாக்க துடிக்கும் மருது சகோதரர்களுக்கும் அல்லவா துரோகம் செய்ய நினைக்கிறார். மருது சகோதரர்கள் குலதெய்வ வழிபாட்டின் போது பட்டமங்கலத்தாரின் திட்டம் வெற்றியடையாமல் உங்கள் திட்டம் வெற்றியடைந்து விட்டதே என்ற பொறாமையால் அந்த வல்லத்தரையர் எப்படி மாறிவிட்டார் பார்த்தீர்களா? நாட்டையே காட்டிக் கொடுக்கும் அளவிற்கு போய்விட்டாரே. அப்படி நினைக்காதே யாதப்பா, எனக்கும் இது ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் வல்லத்தரையன் இதற்கு ஒப்புக்கொண்டான் என்று எனக்கு தெரியாது. நீங்கள் இந்த விஷயத்தில் என்ன செய்ய போகிறீர்கள் அண்ணா? யோசிக்க வேண்டும் மாதப்பா, ஆழ்ந்து யோசிக்க வேண்டும். அதற்கு எனக்கு தனிமை வேண்டும். உத்தரவண்ணா. என்ன வல்லத்தரையா, என்ன யோசனையில் இருக்கிறாய்? கர்னல் அக்னியுவை சந்திக்க செல்வது பற்றித்தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் மாமா. அதை பற்றி இனி எதுவும் சிந்திக்க வேண்டிய அவசியமில்லை. கர்னல் அக்னியு எப்போது வரச் சொல்கிறாரோ அப்போது சென்று அவரை சந்திக்க வேண்டியதுதான். ஆனால் ஆனால் என்ற தயக்கத்திற்கே அவசியமில்லை வல்லத்தரையா. அக்னியு யார்? பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் பிரதிநிதி. நீ யார்? அம்பலக்காரர்களிலேயே மிகுந்த ஆற்றல் படைத்த, செல்வாக்கு படைத்த வீரன். அதனால்தான் அக்னியு உன்னை அழைத்திருக்கிறார். அந்த அக்னியு உன்னை சந்திக்க எந்த நாளை குறித்தாலும் அந்த நாளில் சென்று அவரை பார்ப்பதற்கு இப்போதே எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டேன். மாமா, ஏன் உங்களுக்கு இவ்வளவு பரபரப்பு? பரங்கித்துறை ஒருவனை பார்ப்பதற்கு செல்ல இவ்வளவு அவசரம் தேவையா? தேவைதான் வல்லத்தரையா, தேவைதான். உனது வலிமையையும் பெருமையையும் அறிந்துதானே கர்னல் அக்னியு தனது பிரதான தளபதி மார்க்கையே அனுப்பியிருக்கிறார். அதற்கேற்ப நாம் அங்கு போக வேண்டாமா? அதுதான் இப்போது பிரச்சனை. என்ன பிரச்சனை? எதனால் பிரச்சனை? நான் உடனிருக்கும் போது உனக்கு அங்கு பிரச்சனை ஏற்படும்படி விட்டு விடுவேனா? அக்னியுவின் இடத்தில் பிரச்சனை ஏற்படும் என்று நான் யோசிக்கவில்லை மாமா. அப்படி பிரச்சனை ஏற்பட்டால் அதை எதிர்கொள்ளும் ஆற்றல் என்னிடத்தில் உண்டு. பிறகு எதற்கு இப்போது இப்படி யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? நான் இப்போது போகும் பாதை சரியா தவறா என்று குழப்பமாக இருக்கிறது. அதை பற்றி உனக்கேன் சந்தேகம்? நீ சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறாய். இன்னும் சொல்ல போனால் இப்போதுதான் நீ சரியான பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறாய். அதனால் நீ இனி இந்த பாதையில் தான் போக வேண்டும். கூடவே கூடாது. என் அண்ணன் இந்த பாதையில் கண்டிப்பாக போகக்கூடாதா? ஒரு வெள்ளையனின் சொல்லுக்கு மதிப்பளித்து அந்த அக்னியுவின் இருப்பிடத்திற்கு சென்று அவனை சந்திக்கவே கூடாதா? பார்த்தாயா வல்லத்தரையா, எப்போது நீ ஒரு நல்ல காரியத்தில் ஈடுபட்டாலும் அதை எதிர்ப்பதே உன் தம்பிக்கு வழக்கமாகிவிட்டது. ஆமாம், இவன் எப்போதும் இப்படித்தான் பேசுவான். என்ன வைரமுத்தா, ஏன் நான் அக்னியுவை பார்க்க போகக்கூடாது என்கிறாய்? ஏனண்ணா, அதற்கான காரணம் என்னவென்று உங்களுக்கே தெரியாதா? அந்நிய ஆதிக்கம் நம்மையும் அடிமையாக்கும் நிலை வந்துவிடக் கூடாதே என்று அம்பலக்காரர்கள் ஒவ்வொருவரும் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாகுநெறி அம்பலக்காரரும் பட்டமங்கலத்து அம்பலக்காரரும் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். என்னதான் நீங்கள் பாகுநெறி மீது தனிப்பட்ட முறையில் பகை கொண்டிருந்தாலும் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்க்க வேண்டும் என்ற நிலை வரும்போது அதற்குத்தான் முன்னுரிமை கொடுப்பீர்கள் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நீங்கள் அந்த பரங்கித்துறை அழைத்தான் என்று பார்க்க போனால் உங்களை நம்பிக்கொண்டிருக்கும் அம்பலக்காரர்களின் நம்பிக்கை வீண் போகாதா? உங்களை பற்றி இழிவாக நினைக்க மாட்டார்களா? நினைத்துக் கொள்ளட்டும். அவர்கள் நம்பிக்கை உடைந்தே போகட்டும். அவர்களுக்காக நான் என் பாதையை மாற்றிக்கொள்ள முடியாது. மருது பாண்டியர்களை பாதுகாக்கும் பணியில் நான் தோற்றுப்போய்விட்டேன் என்று
என்னை இழிவுபடுத்தி பேசியவர்கள்தானே இந்த அம்பலக்காரர்கள். என் முகத்தில் கரிப்பூசப்பட்டதை கண்டு ஏளனமாக சிரித்தவர்கள்தானே இந்த அம்பலக்காரர்கள். நீங்களாக ஏனண்ணா இப்படியெல்லாம் நினைத்துக் கொள்கிறீர்கள்? அப்படியெல்லாம் அவர்கள் பேசியதாக யாராவது உங்களிடம் சொல்லியிருந்தால் அது இட்டுக்கட்டி சொல்லியதாகத்தான் இருக்கும். அல்லது அவர்கள் மனதில் இருப்பதை யாரோ ஒருவர் பெயரால் சொல்லியிருக்கிறார்கள் என்று அர்த்தம். மருது பாண்டியர்கள் விஷயத்தில் தங்கள் முயற்சி தோற்று போனது என்றால் அது தங்கள் தவறல்ல. தவறான திட்டத்தை வகுத்து தந்து தங்களுக்கு இத்தகைய நிலையை ஏற்படுத்தி கொடுத்தார்களே அவர்களது குற்றம். வல்லத்தரையா, இதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்க இதுவா நேரம்? நீ புறப்பட வேண்டிய நேரத்தில் வைரமுத்தனோடு விவாதம் செய்து கொண்டிருப்பது அவசியம்தானா? இப்போதுதான் அதை பற்றி பேச வேண்டும் மாமா. அன்று நடந்த தவறுக்கு யாரோ வகுத்து தந்த திட்டம்தான் காரணம் என்று சொன்னால் அது ஏன் உங்களுக்கு உறுத்துகிறது? வைரமுத்தா, நீ எதற்கு இப்போது மாமாவிடம் வாதம் புரிந்து கொண்டிருக்கிறாய்? அந்த திட்டத்தை யார் வகுத்தார்கள், எப்படி வகுத்தார்கள் என்ற விவாதம் எல்லாம் இப்போது எதற்கு? எதுவானாலும் என் சம்மதத்தோடு தானே நடந்தது. அன்றைய நிகழ்ச்சியின் அவமானம் முழுவதும் எனக்குத்தானே. என்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்ள முடியாதபடி ஒரு மாயத்திரை அல்லவா போடப்பட்டு விட்டது? என்னை ஒரு வடிகட்டிய முட்டாளாக அல்லவா படம் வரைந்து காட்டிவிட்டார்கள்? இதற்கு மேலும் நான் எதற்கு தயங்க வேண்டும்? நான் ஏன் அந்த அக்னியுவின் அழைப்பை ஏற்றுக்கொள்ள கூடாது? அப்படி சொல் வல்லத்தரையா. வேண்டாம் அண்ணா, வேண்டாம். தனிப்பட்ட முறையில் தங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பின் கோபத்தால் நீங்கள் இப்படி செய்தால் ஊமைத்துறையார் தங்களை பற்றி என்ன நினைப்பார்? மருது பாண்டியர்கள் இதை அறிந்தால் எவ்வளவு சங்கடப்படுவார்கள்! எப்படியோ யார் மூலமோ மருது சகோதரர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் என்று நினைத்து அமைதி அடையாமல் இன்னமும் அதையே நினைத்துக் கொண்டு அந்நியரிடம் உறவு பாராட்டலாமா? இதனால் நம் பட்டமங்கலத்தின் புகழுக்கே கலங்கம் ஏற்பட்டு விடாதா? வைரமுத்தா, இந்த வல்லத்தரையன் தன் மதிப்பை மட்டுமல்ல பட்டமங்கலத்தின் மதிப்பையும் ஒருபோதும் குறைத்து விடமாட்டான். எனது நாட்டின் பெருமையில்தான் என் பெருமையும் இருக்கிறது என்பதை நான் ஒருபோதும் மறந்துவிட மாட்டேன். நீ சிறுவன், அதனால்தான் இன்னும் இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறாய். அண்ணா, நீங்கள் தான் அவ்வப்போது என்னிடம், எனக்கு பிறகு அம்பலக்காரனாக இருந்து நாட்டை பரிபாலிக்க வேண்டியவன் நீதான். ஒவ்வொன்றையும் நன்றாக கவனி. எதுவாயினும் என்னிடம் கேள். தவறென்று தோன்றுவதை என்னிடம் சுட்டிக்காட்டி விவாதிக்க சொன்னீர்கள். இப்போது நீ சிறுவன், எதுவும் பேசாதே என்கிறீர்கள். அதற்குரிய காலம் வரும்போது உனக்குரிய கௌரவத்தை நான் நிச்சயம் வழங்குவேன் வைரமுத்தா. ஆனால் இப்போது இந்த விஷயத்தில் எனக்குள்ள குமுறலை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. அதனால் இதற்கு மேலும் இதை பற்றி விவாதம் செய்து கொண்டிருக்காதே. மாமா, இனி அந்த அக்னியுவை சந்திப்பதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. குறிப்பிட்ட நாளில் புறப்படுவதற்குரிய ஏற்பாடுகளை செய்துவிடுங்கள். ஆகட்டும் வல்லத்தரையா. நில்லுங்கள் மாமா. என் அண்ணனை தங்கள் வலையில் விழச் செய்து விட்டீர்கள் என்ற அலட்சியமா தங்களுக்கு? நீ என்ன சொல்கிறாய் வைரமுத்தா? உன் அண்ணன் என்ன மீனா? அவனை வலை வீசி பிடிப்பதற்கு நான் என்ன மீனவனா? அதில் என்ன சந்தேகம்? பரங்கேன் தரும் சுகபோகங்கள் என்ற தூண்டில் புழுவை காட்டி என் அண்ணனை மாட்டிவிட்டீர்கள். பட்டமங்கலத்தாரே சாய்ந்து விட்டாரே என்று ஒட்டுமொத்த அம்பலக்காரர்களும் வந்து விழுவார்கள். எப்படியோ அம்பலக்காரர்கள் அத்தனை பேரையும் அந்த அக்னியுவின் காலில் விழச் செய்ய வழிவகுத்து விட்டீர்கள். இதென்ன வீண் பழி? நானா உன் அண்ணனை அக்னியுவை பார்க்க வா என்று அழைத்தேன்? அக்னியுவே அனுப்பி மார்க் என்ற அவரது தளபதி வந்து அழைத்தான். உன் அண்ணன் அதை ஏற்றுக்கொண்டான். இதில் என் பங்கு என்ன இருக்கிறது? உன் அண்ணன் மருது பாண்டியர்களை பாதுகாக்கும் விஷயத்தில் தவறு நேர்ந்து விட்டால் அதற்கு நான் தான் காரணம் என்கிறாய். உன் அண்ணன் அக்னியுவை சந்திக்கச் சென்றால் அதற்கும் காரணம் நான் தான் என்கிறாய். ஏன் என் மீது இப்படி வஞ்சம் வைத்துக் கொண்டிருக்கிறாய் வைரமுத்தா? இந்த கேள்வியை நான் அல்லவா உங்களிடம் கேட்க வேண்டும்? யார் மீது கொண்ட வஞ்சத்தை நிறைவேற்றுவதற்காக யாரை பயன்படுத்திக் கொள்கிறீர்கள் என்றல்லவா கேட்க வேண்டும்? இன்று பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் எனும் புயல் காற்று நான் எதிலும் பங்கெடுத்துக் கொள்ள மாட்டேன் என்று நினைக்கும் மரங்களையும் அசைத்துக் கொண்டு செல்கிறது. அதில் அடிபட்டு விழுந்த மரங்களின் கனிகளில் எடுத்தவரை லாபம் என்று நீங்கள் புகுந்திருக்கிறீர்கள். நீ எப்படி வேண்டுமானாலும் சொல்லிக்கொள் வைரமுத்தா. என்னை பொறுத்தவரை நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், அதுதான் என் நோக்கம். அதற்காக அந்த ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நிற்கும் தமிழர்களின் வாழ்வையே அழிக்க வேண்டுமா? தமிழர்கள் தங்கள் உரிமையை இழக்காமல் வாழ வேண்டும் என்ற எண்ணமே உங்களுக்கு இல்லையா? என்ன வைரமுத்தா, நான் ஏதோ வடநாட்டிலிருந்து வந்தவன் என்பது போல் நினைத்துக் கொண்டு பேசுகிறாய்? நானும் தமிழன்தான் என்பதே உனக்கு நினைவில்லையா? நீங்கள் அத்தமிழர். தன்னை சேர்ந்த அனைவரையும் அன்பினால் அரவணைத்து அவர்களை வாழ வைக்க முயல்பவன்தான் தமிழர்.
வீரம் என்றால் பகைவன் உயிரையும் பறிக்கவும் தயங்க மாட்டேன், காதல் என்றால் என் உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டேன் என்று வாழ்ந்து காட்டுபவன் தான் தமிழன். உலகத்தில் முதலில் தோன்றிய ஒரே மொழியான தமிழ் அகம் புறம் எனும் இரு நெறிகளை மரபு மாறாமல் கடைபிடித்து இயல் இசை நாடகம் எனும் முத்தமிழால் நிலைநிறுத்திக் கொண்டு அறம் பொருள் இன்பம் வீடு எனும் நான்கு நிலைகளை உறுதியுடன் ஏற்று எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என்னும் ஐந்து இலக்கணங்களை வகுத்து காட்டி ஆறு சுவைகளாய் ஏழு சுரங்களாய் எட்டு தொகை நூல்களில் ஒன்பது எனும் நவரசங்களையும் பெற்றதாய் திகழ்கிறது என்பதை உணர்ந்து யாரதை போற்றுகிறானோ அவன்தான் தமிழன். பேரறிஞர்கள் வகுத்து தந்த சீர் மிகுந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்பதை யார் உறுதியுடன் ஏற்று செயல்படுகிறானோ அவன்தான் தமிழன். பிறந்த பிறப்பாலும் பேசும் மொழியாலும் மட்டும் ஒருவர் தமிழனாகிவிட முடியாது. தமிழ் பண்பாட்டை எவன் கடைபிடிக்கிறானோ அவன்தான் உண்மையான தமிழன். அதன்படி பார்த்தால் நீங்கள் உங்களை தமிழன் என்று சொல்லிக் கொள்ளவே தகுதியற்றவர். வைரமுத்தா, எனக்கே பாடம் நடத்துகிறாயா? நாளை அக்னியுவின் ஆட்சியில் உன் அண்ணன் வல்லத்தரையன் உயர்ந்த நிலையை பெற்றால் அதன் பலனை அனுபவிக்கப் போகிறவர்களில் நீயும் ஒருவன் என்பதை மறந்துவிடாதே. புலிக்கு வாளாக இருப்பதை விட எலிக்கு தலையாக இருப்பது எவ்வளவோ மேல். வைரமுத்தா, யார் புலி யார் எலி என்பதெல்லாம் எனக்கு அவசியமில்லை. எல்லா புலியும் இந்த உறங்கா புலிக்கு கீழேதான் இருந்தாக வேண்டும். அப்படி இருக்க மறுத்தால் அவர்கள் உறங்கும் புலியாக வேண்டியதுதான்.